வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபெருமா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் ஆகஸ்ட் மாத கோச்சார பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்கள் ஆகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜன்ற சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயக பெருமானை வணங்கி, வாக்தேவி, நாவுக்கரசி, அறிவுக்கரசி, சரஸ்வதி தேவி கால் பணிந்து பாதம் பணிந்து, ஆகஸ்ட் மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகல விதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இந்த பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் பாரத் மேட்ச் பாயிண்ட் .com திருமண இணையதளம், அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளம், வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். மேலும் ஜோதிட சம்பந்தமான நவரத்தினங்கள், மாலைகள், வாசு சம்பந்தமான பொருட்கள் வாங்க விரும்பினால் எங்களுடைய தி அஸ்ட்ராலஜி ஷாப்பை அணுகலாம். நியாயவிலையிலே தரமான பொருட்கள் தங்களுக்கு தெரிவிக்கப்படும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இனி நாம் ஆகஸ்ட் மாதத்தில் முதலாவதாக கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்க்கலாம். ஆண்டுகோள்களை பொறுத்தவரை எவ்வித மாற்றமும் இல்லை. மேஷத்தில் குருவும் ராகுவும், துலாம் ராசியிலே கேதுவும், கும்பராசியிலே சனியும் இம்மாதம் முழுவதும் சஞ்சாரம் செய்கின்றார்கள். மாதக்கோள்களை பொறுத்தவரை பார்க்கின்ற பொழுது மாற்றங்கள் இருக்கின்றது. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி சிம்மத்தில் சுக்கிர பகவான் வக்ரமாக இருந்து பின்னோக்கி கடகத்துக்கு மீண்டும் செல்கின்றார். வக்ரமாக கடகத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் 7ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் முழுவதும். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி அன்று சூரிய பெயர்ச்சி. சூரியனாகப்பட்டவர் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வந்து ஆட்சி பெறுகிறார். செவ்வாயுடைய சேர்க்கையும் பெறுவார். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது செவ்வாயுடைய சேர்க்கை நட்புக்குரியவருடைய சேர்க்கையும் புதனுடைய சேர்க்கையும் இருக்கின்றது. மேலும் சனியுடைய சமசப்த பார்வையாக சூரியனும் சனியும் பார்த்து கொள்கின்றார்கள். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி என்று செவ்வாய் பேச்சு. எனவே ஒரு நாள் மட்டுமே சூரியனும் செவ்வாயும் சேர்க்கை பெறுகிறார்கள். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி அன்று சிம்ம ராசியில் அமர்ந்திருந்த செவ்வாய் பகவான் கன்னி ராசிக்கு பேச்சியாகி பகை வீட்டில் அமர்கின்றார். ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி அன்று புதன் சிம்ம ராசியில் அமர்ந்திருந்த நிலையில் வக்ரம் அடைகின்றார். இதுவே மாதக்கோள்களில் இம்மாத மாற்றங்கள், கிரக மாற்றங்கள் இருக்கின்றது. சந்திரனாகப்பட்டவர் மாதம் முழுவதும் ஒவ்வொரு ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்ற நாள் கோள். இனி நாம் மேஷம் முதல் மீனம் வரை உங்களுடைய ராசிக்குரிய மாத பலன்கள், மீன ராசிக்குரிய ஆகஸ்ட் மாத கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள மீன ராசி அன்பர்களே, ராசிநாதன் குரு பகவான் 2ஆம் இடத்தில் அற்புதமாக அமர்ந்திருக்கின்றார். 2ல் ராகு அமர்ந்தாலும் ராகுவோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் ராகுவால் பாதிப்பு இல்லை, குரு சேர்க்கை பெற்றிருப்பினால் ராகுவால் பாதிப்பு இல்லை. 8ல் கேது அமர்ந்திருக்கின்றார், கணபதி வழிபாடு நல்லது. 12ல் சனி வக்ரமாக இருப்பதனால் ஏழையிலே சனி வக்ரமாக இருக்கின்ற பொழுது பாதிப்புகளே இருந்தாலும் விரயஸ்தானத்தில் சனி வக்ரமாக இருப்பதனால் செலவுகள் வரவுக்கு மிஞ்சிய வகையாக இருக்கும். ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது குறைப்பது நல்லது. தேவையற்ற பொருட்கள் வாங்குவது இப்பொழுது வேண்டாம். இருப்பினும் உங்களுடைய சிக்கன நடவடிக்கை இவையெல்லாம் சமாளிக்கும். இம்மாதத்தை பொறுத்தவரை 6ஆம் இடத்தில் செவ்வாய் 18ஆம் தேதி வரையும், அதன் பிறகு அவர் 7ஆம் இடத்துக்கு சென்று ராசியை பார்த்தாலும் உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. ஏனென்றால் 7ல் செவ்வாய் இருக்கின்ற பொழுது ராசிக்கு 6ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் செவ்வாயால் பாதிப்பில்லை,
ஆறிலே புதனும் சூரியனும் அமர்வார்கள். சூரியன் 17 தேதி வரை ஐந்திலும், அதன் பிறகு 6 இடத்துக்கு வருவது மிகவும் அற்புதமான யோக அமைப்பு. இம்மாதம் முழுவதும் புதன் உங்களுக்கு 6 அமர்ந்திருப்பது மிக சிறந்த அமைப்பு. மாத கோள்கள் இம்மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. ஆண்டு கோள்களிலே குரு பகவான் சாதகமாக இருக்கின்றார். சுக்கரனாகப்பட்டவர் ஆகஸ்ட் மாதம் 7 தேதி வக்ரமாக பின்னோக்கி மீண்டும் 5 இடம் கடகராசிக்கு செல்வதும் சாதகமே. எனவே மாத கோள்கள் இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கின்றார்கள். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை துறை ரீதியாக பார்க்கின்றபோது 10 இடத்துக்குரிய ஜீவனாதிபதியை உங்களுக்கு ராசியாதிபதி குரு பகவான், அவர் உங்களுக்கு 9 பார்வையாக 10 இடத்தை பார்ப்பதனால் தொழிலிலே முன்னேற்றத்தை இம்மாதமும் எதிர்பார்க்கலாம். போட்டிகள் இருந்தாலும் வெற்றிகள் இருக்கின்றது. கடன் பிரச்சனை அகலும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். நான் ஏற்கனவே கூறியவாறு செலவுகள் குறைப்பது நல்லது. ஆடம்பர செலவுகள், தேவையற்ற செலவுகள், மற்றபடி வரவுகள் மிக நன்றாகவே இருக்கக்கூடிய மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம். உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியம் இருக்கும். தொழில் வியாபாரம் இவ்வாறு என்றால் உத்தியோகம். உத்தியோகத்தில் உயரதிகாரியுடைய ஆதரவு இம்மாதம் இருக்கும். 7 நடந்து கொண்டிருந்தாலும் பாதிப்பு இல்லை. மாதக்கோள்கள் சாதகமாக இருப்பதால் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு ஒரு நன்மையான மாதமாக அமைந்திருக்கின்றது. உயர்வுகள் எதிர்பார்க்கலாம். உயரதிகாரியுடைய ஆதரவு பிற்பகுதி மிகவும் சிறப்பாக இருக்கும். மற்றபடி வேலை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் 7 கண்டு ஐயப்பட வேண்டாம், அச்சப்பட வேண்டாம். புதிய வேலைக்குரிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடலாம். அவற்றில் வெற்றிகள் இருக்கிறது இம்மாதம். பெண்களுக்கான பலன் திருமணமான பெண்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது 2 ராகு இருந்தாலும் பாதிப்பு இல்லை. குரு 2 இருப்பதனால் ஆகையால் குடும்பத்தில் 7 நடந்து கொண்டிருந்தாலும் கணவன் மனை உறவிலே இம்மாதம் எவ்விதத்திலும் சஞ்சலங்கள் இல்லை. 18 தேதி அன்று செவ்வாய் 7 வருகிறார். பாதிப்பில்லை என்றாலும் கோபம் வரும். வார்த்தையிலே கோபம் வரும். சற்று எல்லாவற்றிலும் பதட்டப்பட்டு வார்த்தைகளை கொட்டி விடுவீர்கள். கணவன் மனை உறவிலே குடும்பத்தில் இருக்கின்ற உறுப்பினர்கள், குழந்தைகள் மீது ஆக அவற்றை கவனத்தில் வைத்துக்கொண்டு கட்டுக்குள் வைத்துக் கொள்வது நல்லது. திருமணம் ஆகாத பெண்கள் என்று பார்க்கின்ற பொழுது குரு பலம் இருக்கின்றது மிக சிறப்பாக. ஆனால் கலத்திரக்காரர்களும் உங்களுக்கு பகை கொண்டவர். குரு பலம் இருப்பதனால் திருமண முயற்சி 7 நடந்து கொள்ள சிறு சிறு தடைகள் இருக்கும். இருப்பினும் அந்த முயற்சியிலே பெற்றோர்கள் ஈடுபடுகின்ற பொழுது நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும். வேறு நட்சத்திர பொருத்தம் கூடாது. தற்பொழுது 7 நடப்பதனால் ஜாதக ரீதியான பொருத்தம், உங்கள் ஜாதகம் மணமகன் ஜாதகத்துக்குரிய பொருத்தத்தை பார்ப்பது நல்லது. கலைத்துறையை பொறுத்தவரை சுக்கிரன் உங்களுக்கு இந்த மாதம் 5 வந்த பிறகு சாதகம். 7 தேதி வருகிறார். எனவே அதன் பிறகு கலைத்துறையிலே முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். சிறிது நாட்கள் 7 தேதி வரைதான். 7 தேதிக்கு பிறகு சுக்கிரன் உங்களுக்கு 5 வருவதனால் கலைத்துறையிலே வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். ஆனால் முயற்சிகள் வேண்டும். காரணம் 7 நடந்து கொண்டிருப்பதனால் முயற்சி தளராமல் நீங்கள் அவற்றுக்குரிய செயல்பாடுகளை வேகத்தையும் புத்திசாலித்தனத்தையும் காட்டுவதன் மூலம் வாய்ப்புகள் தேடி வரும். அரசியலை பொறுத்தவரை சூரியன் பிற்பகுதியை யாருக்கு வந்து ஆட்சி பெற்றிருப்பது உங்களுக்கு பலம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அவர் ஆட்சி பெறுவதனால் குருவுடைய பார்வையும் அடைவதனால் சனி பார்வையும் இருக்கின்றது. இருந்தாலும் குரு பார்வை, ராசியாதிபதி பார்வை, பலம் கொண்ட குரு பார்வை கோடி நன்மை என்கின்ற அடிப்படையில் அரசியலிலே முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். புதிய பதவிகள் எதிர்பார்த்து என்றால் வாய்ப்புகள் இருக்கிறது. இருப்பினும் 7 நடந்து கொண்டிருப்பதனால் அனுமன் சாலிசாவை தினந்தோறும் கேளுங்கள். சனி சிவாலயம் சனிக்கிழமை அன்று செல்லுங்கள். மாணவ கண்மணியில் பொறுத்தவரை மாதம் முழுவதும் புதன் உங்களுக்கு மிகவும் பலமாக இருக்கின்றார். 6 இடத்திலே குரு பார்வையும் பெறுகிறார். எனவே கல்வியிலே ஆர்வம், சுறுசுறுப்பு இருக்கும். 7 நடந்து கொண்ட சில சமயங்களில் மனதில் ஒரு சஞ்சலங்கள் ஏற்படும். ஆனால் கவலை இல்லை. குரு புதனை பார்ப்பதனால் கல்வியிலே, உயர்கல்வியிலே மேன்மைகளை எதிர்பார்க்கலாம். இதுவே மீனராசி அன்பர்களுக்கான ஆகஸ்ட் மாதத்துக்குரிய கோச்சார பலன். இது பொது பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலங்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலங்களை கேட்டறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலும் வாட்ஸ்அப்பிலும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நலம் பெறுக, வளம் பெறுங்கள்.